மதம் மாற்றன்றது மெயினாக காமிச்சிருக்கார். மதம் மாற்றத்தை வைக்கிறாங்க, அந்த மதம் மாற்றத்தை ஒரு இங்கிலாண்டுலேருந்து வந்து அந்த மதம் மாற்றத்தை காமிச்சிருக்காரு. ஏன் கதையை திருடணும் முடிஞ்சால் நீங்கள் ஒரு கதையை யோசிங்க, கதையை யோசனை பண்ணி ஒரு படம் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் அந்த கஷ்டம். அந்த கஷ்டமே தெரியாத ஒரு யாரோ ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக அந்த கதைக்குள்ளே ஊறி 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 ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கதையை ஏன் நீங்கள் திருடுறீங்க? இது நிறைய இயக்குநர்களுடைய கதைகளை திருடி படம் பண்ணுறதுக்கு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறதுக்கான சிறுப்படி அப்படின்னு ஒன்று நெத்தியடியாக சொல்லியிருக்காரு. நல்லாயிருக்கு. என்னோட சீன் அப்புறம் அவங்க காக்கா முட்டையோட சீன், டைரக்டர் சாரோட ஆக்டிங் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னென்னா அடுத்தவங்க கதையை திருடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக படைப்பாளன் எடுத்திருக்காரு. ஒரு கான்செப்ட், நம்மளோட கான்செப்டை மற்றவங்க யாராவது அதை எடுத்துக்கிட்டால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றத சொல்லுவோம். மியூசிக் அப்புறம் அந்த ஹாரர் மியூசிக் அதெல்லாமே நல்லா இருக்கும். அது அடுத்த பாட்டு மூணாவது பாட்டு ஒரு டைரக்டர், அவர் ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, எப்படி அதை ரெடி பண்ணுறாங்க. அந்த கதையை கஷ்டத்தை சொல்லும் போது ஒரு டைரக்டர் தான் 10,000 ரூபாய்க்கு விலை கேட்குறாரு. ஒரு வில்ல அந்த கதையை 10,000 ரூபாய் விலை கேட்குறாரு. அது அந்த உழைப்பே ஒரு 10,000 ரூபா தானா? அதனால் படம் அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, படம் அருமையாக இருக்குதாரு. தனித்தனியாக பாட் பாட கதை எடுத்திருக்காரு. ஒரு நான் 5-6 பசங்க ஸ்டூடெண்ட்டு ஒரு கொடைக்கானல் போனால் என்ன நடக்குமோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து காமிச்சிருக்காரு. படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இஸ் குட், நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல், ஒரு கொடைக்கானலில் ஒரு செப்பரேட்டான இருக்கிற ஒரு பங்களாலாம் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். செகண்ட் ஹாஃப் அப்படின்றது வந்து கொஞ்சம் லாகாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. லாஸ்ட்டு வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட விஷயங்களை வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கக்கூடிய விஷயம் தான். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது மூவி. டைரக்டருடைய திறமை பிடிச்சிருந்தது. டைரக்டர் திறமை, அவரே நடித்து அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே பிடிச்ச விஷயம் தான், எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதெல்லாம் பிடிக்கலாம் இல்லை இருக்கு. ஸ்க்ரீன் பிளே இஸ் ஆல்சோ இஸ் குட், நாட் பேட். வேறு லெவலில் இருந்துச்சு. படம் நல்லாயிருக்கு, படம் பார்க்கலாம். படம் வந்துட்டு நல்ல மெசேஜ் அதாவது வந்து சூப்பராகுது, மிகப்பெரிய இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓகே, சூப்பராக. கொடைக்கானலோட எஃபெக்ட் நல்லாவே இருந்தது. ஹாரர்ன்றதுனால ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுல எனக்கு ஹாரர் ஃபிலிம்னாலே இதை பார்ப்பேன், அது எப்படி இருந்தாலும் நான் பார்த்துருவேன். ஸோ ஹாரர் ஃபிலிம்னா ஐ லைக் இட். நல்லாயிருக்கு, அருமையான விஷயம். இந்த சினிமா துறைக்கு, சினிமா துறையில் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கதாசிரிகள் நிறைய வழியை சந்திச்சிருக்காங்க. நிறைய மக்களுடைய வழிகளை கதையாக சொல்லி படமாக எடுத்திருக்காங்க, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனருடைய கதையுடைய வழி என்ன, ஒரு கதையை யோசிக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு டீ குடிக்கும்போது கூட அந்த கதையை பற்றி தான் சிந்தனை பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க எந்த இடத்துல இருக்கும்போது கூட அந்த கதையை பற்றி தான் சிந்திப்பாங்க. அந்த கதையை திருடு போகுதுன்னும்போது அந்த வழி எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த படம் வெளிப்படுத்தியிருக்கு. ஆக்ட்ரஸ் தான், நல்லா நடிச்சிருக்காங்க, கதையை நல்லா சொல்லியிருக்காங்க, நல்லா ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க, நல்லா. மாதாவே, சாய்பாபாவே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நிறையா பேர் வந்து சொல்கிறீங்க, கூல் சுரேஷ் வந்து பெரிய படங்கள் RR, விக்ரம், பீஸ்ட்டு, வலிமை இந்த மாதிரி படத்துக்கு தான் கூல் சுரேஷ் போகிறாரு அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி சின்ன படங்கள் இன்னைக்கு படைப்பாளன் அப்படின்ற ஒரு படத்தை இப்போ பார்க்க வந்தேன். ஆனால் இது சின்ன படம் இல்லை, மனதளவில் பெரிய படம். ஒரு ஒரு உதவி இயக்குனரும் இயக்குனர் ஆகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு உதவி இயக்குனர் இயக்குனர் ஆகிறதுக்காக கஷ்டப்படுறத அவங்களுடைய குடும்பம் எவ்வளவு துன்பப்படுது, துயரப்படுது.